பொங்கல் பொங்கல் சாம்பார். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என்ன டிஃபன் நீங்கள் உங்கள் வீட்டில்? இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் சிறுபருப்பு சாம்பார். ரைட், வாங்க சாப்பிட்லாம். சுட சுட பொங்கல். உனக்கு சிறுபருப்பு சாம்பார் பிடிக்குமா, துவரம்பருப்பு சாம்பார் பிடிக்குமா? எனக்கு சிறுபருப்பு தான் பிடிக்கும். எது டேஸ்ட்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு துவரம்பருப்பா சிறுபருப்பா? துவரம்பு சிறுபருப்பு சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பிடிக்க மாட்டேங்குது எல்லாருக்கும். ரைட், ஓகே. நீ சாப்பிடு, அந்த குழந்தை இருக்குல்ல, நான் அதையும் எத்தனை கொடுத்துரு. எத்தனை முடியா மேலே நான் அத்துமாவா? எங்கள் ஒய்ஃபு பெண்டு கையிலுது மேலே கீழே மேலே இங்கே சுற்றி நான் போகிறேன். அண்ணா குத்துறியா மேலே மேலே குத்துறாங்க. இவங்க மேலே போய் மருமகள் அந்த செஷன் பண்ணதால் அவங்க ரொம்ப நடக்கூடாது சொன்னதால் டிஃபனு மேலே போடுறது கீழே வருது, சாப்பாடு மேலே போடுறது கீழே வருது. போயின்னு வந்து இன்னும் போயின்னு வந்து இன்னும் போயின்னு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேலை. இப்போ நான் வந்து கடகடகடன்னு படிக்கிட்டுவேன், இங்கே ஒன்று ஒன்றா ஆயிடுவாங்க. புரியுதா? ஒரு கால் வச்சுருவாங்க, ஒரு கால் வச்சுருவாங்க, ஒரு கால் வச்சுருவாங்க. அந்த ஜவு ப்ராப்ளம் இருக்கிறதால நான் எத்தனை போனேன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க மருமகள் அவங்களே தான் ஆசை வேணுமோ தெரியல. அப்படியா இறங்க விடுறதில்லை மேக்ஸிமம். அவங்களே இறங்கி வந்தாலும் கேட்க விடுறதில்லை இல்லையா? ரைட், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதை சாப்பிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. வீடு ஃபுல்லாக பண்ணிடலாமா? இப்போ பண்ணலாம், அப்புறம் பண்ணலாமா? இப்போ நான் வேலை டைட்டாக இருக்கு. இப்போ கடைக்கு போகணும், நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதால எல்லாம் போய் சாமான்லாம் வாங்கி வரணும். அந்த இதெல்லாம் சேர் டேபிள்லாம் போய் சொல்லணும். கரெக்டாக இருக்கு இது, இந்த டேபிள்லாம் இந்த அந்த டேபிள் இதை எடுத்து உள்ளே போடணும், பெருக்கணும், அம்மா போடணும். கரெக்டாக இருக்கும் வேலை. ஆக்சுவலாக குழந்தை பொண்ணு 11 நாள் பேர் வைப்பாங்க, தொட்டியில் போட்டு பேர் வச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். பட் அன்னைக்கு பேர் வைக்கல, அதனால தான் அப்படியே கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டு இப்போ நாமஸ்கரம். இருங்க, அவங்க பேச உங்களுக்கு கேட்காது. நாங்கள் வந்து அந்த 11 நாள் தொட்டியில் பேர் வைக்காதால இப்போ நாமஸ்கரம் சொல்லி பேர் வைக்கிறோம். ஆமாம். ஸோ இங்கே தான் இருக்காங்க குழந்தை, அது ஒரு விசேஷமாக பண்ணுறோம். நாங்கள் வந்து குழந்தைக்கு வந்து இவங்க அம்மா இந்த பார்த்தீங்களா, அந்த மோதல் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த மோதிரம். இவங்க அம்மா ஒரு மோதிரம் குட்டியாக ஒரு மோதிரம் போடுறாங்க. நானும் பவானியும் குருவி சேர்க்கிற மாதிரி காசு எடுத்து வச்சு நேற்று போய் பார்த்துப்பாங்கண்ணா, ஒரு பிராஸ்லெட்டு செயின் போடுறோம். இவங்க மாமா அந்த தொட்டியில் போகிற அன்றைக்கி ஒரு குட்டியாக ரிங் வாங்கி கொடுத்துருக்காரு. எங்க அந்த ரிங்கு இங்கே தான் இருக்கேன், அதனால போட்டு விட்டுறேன். அழகான கைக்கு குட்டி கைக்கு மோதிரம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம பேர குழந்தைக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ண போகிறாங்க? நான் சொல்கிறேன், நம்ம எத்தனை போகிறோம் நம்ம அதான் நம்ம சந்தோஷம் இல்லை. நானோட வாரிசு இல்லையா? எங்கள் அப்போட வாரிசு நான், என் வாரிசு என் பையன், என் பையனோட வாரிசு பேர் என்ன தெரியுங்களா? எங்கள் அப்பா பேர் செகண்ட் நேம் அப்பா பேர் கிருட்டன், ஃபர்ஸ்ட் நேம் நாளைக்கு சொல்கிறேன். சஸ்பென்ஸாக இருக்கும். என்னடா இப்படி கூட டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்குன்னு கேட்பீங்க கண்டிப்பாக. எம்எல்எஸ் ஸ்டார்ட் ஆகும், கெஸ் பண்ணுங்க. ஓகே, சாப்பிட்டீங்க நீங்கள்லாம் கேட்டியா சார்? நீ சாப்பிட்டீங்க கேட்டீங்க. ஒரு பொங்கல் சாப்பிட்டாச்சு, ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காஃபி போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல அவங்க வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கம்ஃபர்ட் ஜோன்னால் இதை நான் இப்போ உட்காந்துற சேர் தான். இந்த ஒரு மாதிரி சாய்வாக இருக்கும் இந்த சேரு, இதுதான் மேக்ஸிமம் நான் உட்காந்து உங்கள் என்ன சொல்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது. தூங்கக்கூட ஒன்று பிடிக்காது, அந்த மாதிரி கட்டில் தூங்கக்கூட பிடிக்காது. பகலில் இந்த மாதிரி உட்காந்து அப்படி சாஞ்சிட்டேன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். எல்லோரும் வீட்டுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும். சில பேருக்கு வந்து மற்றவங்க வீட்டு கட்டில் படுத்தா தூக்கம் வராது. எப்படி சொல்கிறது, இப்போ நானே ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறேன், அவங்க கட்டில் போய் படுக்க சொல்லுவாங்க. படுக்கிறதுக்கும் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், படுத்தாலும் தூக்கம் வராது. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தால் தான் ஒரு சேஃப்டி. எங்கள் அப்பா அம்மாவோடைய பழக்கம் எப்படின்னா, இப்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு மதுரையில் வந்து ரிலேஷன் இருக்காங்க. எங்கள் அப்பா மதுரைக்கு போவார், ஆனால் யார்கிட்டையும் தங்க மாட்டார். போனோம் லாட்ஜ் எடுத்துருவார், ரூம் எடுத்துருவார், ரூம் எடுத்து தங்கிடுவார்.
அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஷார்ட் பண்ணிட்டு மறுபடி ரூமுக்கு வந்துடுவார். ஸோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் தரக்கூடாது. அவங்க என்ன தெரியும் நினைப்பாங்க, ஐயா நம்ம வீட்டில் வரமாட்டேங்கிறான். அது ஒன்று இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு மற்ற வீட்டில் போய் உட்காந்து அவங்களுக்கு செய்கிற வேலை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. எங்கள் அம்மா அப்பா பழகம் தான் எனக்கும். நான் இப்போ எங்கன்னா ஊருக்கு எங்கன்னா போனேன்னா ஃபஸ்ட்டு லாட்ஜ் எடுத்துருவேன். கும்பகோணத்தில் ரெண்டு போயிருந்தேன், லாட்ஜ் எடுத்துருவேன். எங்கன்னா குடவாசல், குடவாசல் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்படி தான் எங்கே போனாலும் எங்கள் ஒய்ஃப் கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்ல வச்சிங்களேன், இப்போ நீங்கள் ஒருத்தங்க வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க, நானே உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி கால் இட்டு உட்காந்துருப்பேன், டக்குன்னு அந்த வீட்டில் பெரியவங்க வந்தால் டக்குன்னு கால் மடக்கி இப்படி உட்காரணும். நம்மளால் ரிலாக்ஸாக உட்கார முடியாது. ஸோ அவங்க எடுத்தது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா நான் சொல்கிறது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. சரி ஓகே, காஃபி கோசரம் வெயிட்டிங். தம்பி குளிப்பாட்டிட்டேன், அவன் பாத்ரூம்ல வந்து தொடச்சி கிடச்சி வெளியே வரத்துக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எனக்கு. கொஞ்சம் சத்தமாக பேசினவனு என்ன கத்த ஆரம்பிச்சிடுவான், கையில் ஒத்தி கடிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் செல்லம் ஜாஸ்தி கொடுத்து அவனுக்கு தெரியாது. இப்போது என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அப்பா தான் கஷ்டப்படுறாரு, அப்பா தான் வளர்க்காரு, அப்பா தான் படிக்க வச்சார், அப்பா வேலைக்கு போனார், அப்பா செஞ்சார் சொல்லி. ஸோ என்னுடைய கஷ்டம் என் பையனுக்கு தெரியும். இப்போ நான் என் தம்பிக்கு குளிப்பாட்டுறது, லுங்கி மாற்றுறது, டேப் ஓட்டுறது, யூரின் டியூப் மாற்றுறது எல்லாம் நான் தான் பண்ணுறேன். இருந்தாலும் நான் தான் அவனுக்கு பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியாது. ஏய் பாபு செய், ஏய் ஏய் பாபு ஏய் கபுரா அப்படி இப்படி கத்துவான். அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் இல்லையா. என்ன யார் அதட்டி வேலை வாங்குறது, இப்போதைக்கு என்ன அதட்டி வேலை வாங்குற ஒரே ஆள் என் தம்பி மட்டும்தான். அவன் சொல்லி நான் செய்யாமல் இருக்க மாட்டேன், செஞ்சிருவேன். என்ன பண்ணுறதுங்க, எங்கள் அம்மா அப்பா தான் அது வேறு வழி. காஃபி காஃபி அம்மா 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 உட்காந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுறது சுகம்தான். ஒரு பொங்கல் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா என்ன ஒரு தூக்கம் வரும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துக்கிறேன். என்ன வேலை இருக்கு எனக்கு, மேலே போறியா? சரி, அந்த மீராமாய்க்கு காஃபி டீயா இன்றைக்கி நான் எடுத்துன்னு போகிறேன். அவங்க பொங்கல் சாப்பிட்ருப்பாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுருக்காங்க. பொங்கல் சாப்பிட்டாங்கன்னா அவங்க டீ காஃபி எடுத்துகிட்டு போய் தரணும். கொடுத்துருந்துருண்ணா நான் போகிறவா, ரிப்போர்ட் வேணும் எடுத்துன்னு போகிறேன். வாங்க காஃபி சாப்பிட்லாம். அம்மா அடி